மோடி அரசு முத்ரா திட்டத்தின் கீழ் ரூபாய் 1750 செலுத்தினால் ரூபாய் 1,00,000 கடனாக பெறலாம். இதை பற்றிய முழு வரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னால் உள்ள உண்மை என்ன என்பதை காண்போம். பிஎம் முத்ரா லோன் யோஜனா திட்டத்தின் கீழ் ரூபாய் 1750 செலுத்தினால் ரூபாய் 1,00,000 கடன் வழங்குவதாக கூறும் ஒப்புதல் கடிதம் போலியானது என்று பத்திரிகை தகவல் பணியகம் ட்வீட் செய்துள்ளது. பிரதான் மந்திரி முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு வழங்கும் நிதியுதவி குறித்து சமூக வலைதளங்களில் ஒரு வைரல் செய்தி வலம் வருகிறது. மெசேஜில் கடன் பத்திரத்தின் மாதிரியில் முத்ரா லோனின் கீழ் அனுமதிக்கப்பட்ட கடனின் விவரங்கள் உள்ளன. ஒரு குறிப்பிட்ட விண்ணப்பதாரருக்கு 5% வட்டி விகிதத்தில் 36 மாத காலத்திற்கு ரூபாய் 1,00,000 கடனாக பெறலாம் என கூறப்பட்டுள்ளது. இந்த கடன் ஒப்பந்த கட்டணமாக ரூபாய் 1,750 செலுத்தினால் கடன் வழங்கப்படும் என்று போலிக் கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த மோசடி செய்தியை முறியடிக்க பிஐபி இந்த செய்தி போலியானது என்று கூறியுள்ளது. மேலும் இதுபோன்று மத்திய அரசு எந்த ஒரு உதவியையும் அறிவிக்கவில்லை என்றும் பிபி தெரிவித்துள்ளது. பத்திரிகை தகவல் பணியகம் ட்வீட் செய்துள்ளது. கடன் ஒப்பந்த கட்டணமாக ரூபாய் 1,750 செலுத்தினால் பிஎம் முத்ரா லோன் யோஜனாவின் கீழ் ரூபாய் 1,00,000 கடன் வழங்கப்படும் என ஒப்புதல் கடிதம் கூறுகிறது. இந்த கடிதம் போலியானது. நிதியமைச்சகம் இதுபோன்ற கடிதத்தை வெளியிடவில்லை என தெரிவித்துள்ளது.